கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து ஏழு தேவதூதர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறேன், கேளுங்க. வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலு சிற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அம்மேன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? வலு சர்ப்பத்தின் வாயிலும். அந்த உபத்திரவ காலத்திலே வலு சர்ப்பம் என்றால் என்ன? ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்டதான சர்ப்பமும் இந்த வலு சர்ப்பமும் சாத்தானுக்கு ஒப்பிடப்படுகிறது. அம்மன், அந்த சாத்தானுடைய வாயிலும் அந்த மிருகத்தின் வாயிலும், கள்ள தீர்க்கதரிசின் மிருகத்தின் வாயில் என்றால் அந்த கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவதான் மிருகம் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அம்மன், அந்தி கிறிஸ்துவை தான் இங்கு மிருகம் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மிருகத்தின் வாயிலும், வலு சர்ப்பம் என்பது சாத்தான் வாயிலும், அடுத்தது கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாய் கடைசி காலங்களில் இருப்பார்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் வாயிலும் இருந்து, கள்ள தீர்க்கதரிசனம் எதற்காக சொல்லப்படுகிறது? பணத்திற்காகவும் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். அம்மன், ஹல்லேலூயா. தான் ஒரு நல்லவன், தான் ஒரு தீர்க்கதரிசி என காட்டிக்கொள்வதற்காக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். மேலும் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி பணம் வாங்குவதற்காகவும் தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் அடையாளத்தை தேவன் காண்பிப்பார். அம்மன், ஹல்லேலூயா. அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் அடையாளம், நல்ல ஊழியர்களுக்கும் கள்ள ஊழியர்களுக்கும் அடையாளம் பணத்தின் மூலமே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அம்மன், ஹல்லேலூயா. உண்மையான ஊழியக்காரர்கள் பணத்தின் மீது ஆசை கொள்ள மாட்டார்கள். அம்மன், ஹல்லேலூயா. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ கள்ள ஊழியர்களோ இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே பணத்திற்காக ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அம்மன், ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, பணம் நமக்கு பெரிதல்ல. பரலோகத்திலே கிடைக்காத பொக்கிஷம் நமக்கு ஒன்றுமே இல்லை. அம்மன், எல்லா பொக்கிஷமும் நமக்காக நம்முடைய தேவன் பரம பிதாவானவர் வைத்திருக்கும் போது இந்த உலகத்திலே பணத்திற்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. அப்படி ஊழியம் செய்கின்றவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள் என்றும் கள்ள போதகர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் நரகத்திலும் கைவிடப்பட்டவர்களுமாயிருப்பார்கள். என கண்பானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு துர்பார்க்கியமான நிலைக்கு தள்ளிவிடப்படக்கூடாது. அம்மன், ஹல்லேலூயா. என கண்பான ஜனமே, இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வலு சர்ப்பத்தின் வாயிலும், சாத்தானின் வாயிலும், அந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் வாயிலும் இருந்து, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான அசுத்த ஆவிகளாம். அந்த மூன்று பேர்களில் இருந்தும் மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அம்மன், ஹல்லேலூயா. அப்படியானால் அசுத்த ஆவிகள் எங்கிருந்து வருகிறது? அந்த கள்ள தீர்க்கதரிசிகளிலிருந்தும் அந்தி கிறிஸ்துவிலிருந்தும் சாத்தானிலும் இருந்தும் புறப்பட்டு வருமாம் அந்த மூன்று ஆவிகள். அம்மன், அந்த மூன்று ஆவிகளும் எப்படிப்பட்டவைகளாம்? வாசிக்கிறேன், கேளுங்க. 14:14. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் படிக்கு புறப்பட்டு போகிறது. அம்மன், ஹல்லேலூயா. பூமியிலே கடைசியாக நடைபெறுகிறதான ஒரு யுத்தம் உண்டு. கடைசி யுத்தம், பூமி முடிவடைவதற்கு முன்பாக கடைசியாக யுத்தம் ஏற்படும். அந்த யுத்தத்திற்கான ராஜாக்கள் தான் அந்த சாத்தானை ஏற்படுத்துகின்ற அந்த வழியிலே வந்து கூடிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த கூடிக்கொள்ளுதல் தான் அவைகள் என்னவாம்? யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். அம்மேன், அந்த கூட்டி சேர்க்கப்படுகின்றதுக்கு முன்பாக எந்த ஆவிகள் புறப்பட்டு செல்கின்றனவாம்? மூன்று அசுத்த ஆவிகள் அவர்களை கூட்டி சேர்ப்பதற்காக புறப்பட்டு செல்லுமாம். அம்மேன், இது சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அவர்கள் மூன்று பேரிடமிருந்தும் மூன்று அசுத்த ஆவிகள் அந்த கடைசி யுத்தத்திற்கு ஒருவருக்குள்ள ஒருவரை பகை உண்டாக்கும். அமேன். சர்பமானது என்ன? பகை உண்டாக்குதல். அமேன், கலகம் பண்ணுதல். அப்படிப்பட்டதான வேலைகள் எல்லாம் சர்பங்கள் செய்யும். அமேன், ஹல்லேலூயா.
அந்தி கிறிஸ்துவும் அதற்கு உடன்படுவான். அம்மேன், ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகளும் அதற்கு உடன்பாடான தீர்க்க தரிசனங்களை சொல்லி பணத்தை பெறுகின்றவர்களாய் காணப்படுவார்கள். அம்மேன். அந்த ராஜாக்கள் மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். அமேன். கடைசியாக ஒரு யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்திற்கு அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். 15வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவார். அமேன். அப்பொழுது அந்த ரகசிய வருகையிலே அவர் எல்லா இடங்களிலும் சொல்கிறது என்னவென்றால், திருடனை போல வருவேன், வருவேன், வருவேன் என்று. அமேன். திருடன் இன்ன வேளையில் வருவான் என்று வீட்டேஜமான் அறிய மாட்டான். அமேன். அப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வருகின்ற வேளையை ஒருவரும் அறிய மாட்டார்கள். எனவேதான் திருடன் வருவதற்கு முன்பாக ஜாக்கிரதையாக தங்கள் வீடுகளில் எவ்வாறெல்லாம் சேஃப்டி பண்ணி வைக்கிறார்களோ, சொத்துள்ளவர்கள், ஆஸ்தி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் எப்படி தங்களை சேஃப்டி பண்ணி கொள்கிறார்களோ, அப்படியே பரலோகத்துக்குரியவர்கள் ஆண்டவர் வருகைக்காக நம்மளை சேஃப்டி பண்ணி கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களாய் சேஃப்டி பண்ணி கொள்கிறவர்கள் தான். அதாவது தன் மானம் என்றால் என்ன? ஆண்டவருடைய கிருபையை காத்து கொள்ளணும். அந்த கிருபையை காத்து கொண்டு நாம எப்படி நடக்கணுமா? விழித்து கொண்டு நம்மளுடைய வஸ்திரங்களை, ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாம் காத்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அமேன். 16வது வசனம், அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மேகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். அம்மேன். ஹல்லேலூயா. கடைசியாக யுத்தம் நடக்கின்றதான இடம் அர்மேகதோன் யுத்தம். அமேன். அந்த யுத்தத்திலே, அந்த சண்டையிலே சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். கடைசியாய் நடக்கக்கூடியதான அந்த யுத்தத்திலே, அது எபிரேயு பாஷையிலே என்னவாம், அந்த இடத்துல எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். யுத்தம் நடக்கும் மகா நாளிலே, ஆண்டருடைய மகா நாளிலே பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திற்காக எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். அம்மேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அது எபிரேயு பாஷையிலே அந்த இடத்தின் பெயர் என்னவாம், அர்மகெதோன். அமேன். ஹல்லேலூயா. அதுவே அர்மகெதோன் யுத்தமாக அது என்னப்படும். அமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, தேவனுடைய வருகை சமீபம் என்று உங்களுக்கு தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கின்ற கடைசி காலமாகி இந்த காலத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சமீபமாய் சீக்கிரமாய் வருவார், திருடனை போல வருவார். இந்த நாளிலே, இந்த நாளிகையிலே நான் வருவேன், என் ஜனங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று அவருக்கே தெரியாது. அம்மன். ஹல்லேலூயா. பிதா ஒருவரை தவிர அந்த நாளை ஒருவனும் அறியான் என அவர் கூறியிருக்கிறார். அம்மன். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாய், அவர் வருகின்ற நாளிலே அவரோடு கூட பறக்கக்கூடியதான ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி வாழும் பொழுது தேவன் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் நாம் இருக்க வேண்டும். அம்மேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.